அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு முழு மாதிரி தேர்வாக வீடியோ பதிவுகள் பார்த்து வருவோம். இந்த வீடியோ பதிவு 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கேள்விகள் கண்டிப்பாக, இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க முதல் கேள்வி பாருங்கள். என்கொள் வாரிதி நீர் சுவராததும் என்பார் என்ற வரியில் வாரிதி என்ற சொல்லின் பொருள் என்ன? என்கொள் வாரிதி நீ சுவராததும் என்பார், இதில் வாரிதி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் கடல் என்பது சரி. அகத்தியர் மலை கீழ்காணும் எந்த வள்ளலுடன் தொடர்புடையது? அகத்தியர் மலை கீழ்காணும் எந்த வள்ளலுடன் தொடர்புடையது? ஆய் என்பது சரியான பதில். ஈந்த என்ற சொல்லின் பகுதி என்ன? ஈந்த இந்த சொல்லின் பகுதி என்ன? பகுதி இல்லைன்னா அது கட்டளையாகவும் வரும். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், வேர் சொல்லும்போம். ஈந்த என்ற சொல்லின் பகுதி பார்த்தீங்கன்னா ஈ என்பது சரி. யார் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சா தா சர்க்குனர் கிறித்தவமும் தமிழும் என்று பொருள் குறித்து உரையாற்றினார்? யார் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சர்க்குனர் வந்து கிறித்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார்? ஆன்சர் தே போ மீனாட்சி சுந்தரனார், அவர் நடத்திய தமிழாராய்ச்சி மாநாடு என்பது சரி. இரவில் விண்மீன் கசினை செலுத்தி இரவரலோடு பேசுவேன், இரவரிக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? இரவின் விண்மீன் கசினை செலுத்தி இரவரலோடு பேசுவேன், இரவிருக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன் என்ற வரிகளை பாடியவர் நான் காமராசன் ஆவார். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. இதனை பக்குவமாக சொல்லும் நூல் எந்த நூல்? அதாவது தெரிந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. இதனை பக்குவமாக சொல்லும் நூல் ஆன்சர் நாலடியார் என்பது சரி. ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று கூறியவர் யார்? ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஹெராக்ளிடஸ் என்பது சரி. தொன்மங்களை கொண்டு அரவான் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? தொன்மங்களை கொண்டு அரவான் என்ற நாடகத்தை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் என்பது சரி. வையகம் முழுவதும் வரினன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்ற வரிகள் கீழ்காணும் யாருடன் தொடர்புடையது? வையகம் முழுவதும் வரினன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான், இது யாருடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா தசரதன் என்பது சரி. எந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்புகளை குறிப்பிட்டுள்ளார்? இளங்கோவடிகள் எந்த காதையில் தன்னை பற்றிய குறிப்புகளை குறிப்பிட்டுள்ளார்? வரந்தருங்காதை என்பது சரி. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தண்டி அலங்காரம் என்பது சரி. பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று இருவகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறும் நூல் எந்த நூல்? பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று இருவகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறும் நூல் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் ஆகும். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பாரதியாரின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நகுலன் என்பது சரி. அடுத்த ஒன்று, திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தது யார்? திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்துங்க, ஜார்ஜ் மில்லி என்பது சரி. இந்திரனின் மகன் பெயர் என்ன? இந்திரனின் மகன் யார்? ஆன்சர் சயந்தன் என்பது சரி. உள்ளொன்று வைத்து புறப்பொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாமை வேண்டும் என்ற வரிகளை எழுதியவர் வள்ளலார் என்பது சரி. பழங்காலத்தில் உப்பு விளையும் களத்திற்கு என்ன பெயர்?
பழங்காலத்தில் உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். அம்மூவனார் எந்த திணை பாடுவதில் வல்லவராவார்? அம்மூவனார் எந்த திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவராவார்? ஆன்சர், நெய்தல் திணை என்பது சரி. என்றுள் விடர குன்றம் போகும் என்ற வரியில் என்றுள் என்ற சொல்லின் பொருள் என்ன? என்றுள் விடர குன்றம் போகும் என்ற வரியில் என்றுள் என்ற சொல்லின் பொருள் சூரியனின் வெப்பம் என்பது சரி. பத்துப்பாட்டு நூல்களில் அகம் பற்றி பேசாத நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. பத்துப்பாட்டு நூல்களில் அகம் பற்றி பேசாத நூல் திருமுருகாற்றுப்படை என்பது சரி. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று கூறியவர் யார்? சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று கூறியவர் சி. மணி என்பது சரி. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை என்ற நூலை எழுதியவர் யார்? முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை என்ற நூலை எழுதியவர் சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகள் என்பது சரி. தவறான கூற்றை தெரிவு செய்க. வயங்குமொழி, அடையா, அறிவும் புகழும், சிரா அர், இதில் தவறான கூற்று எது? இதில் அறிவும் புகழும் உம்மை தொகை என்பது தவறான ஒன்றாகும். ஞானசாகரம் என்ற இதழை மறைமலையடிகள் எப்போது நடத்தினார்? எந்த ஆண்டிலிருந்து நடத்தினார்? ஞானசாகரம் இதழை மறைமலையடிகள் நடத்திய ஆண்டு பார்த்திங்கன்னா 1902 ஆண்டாகும். தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி என்று இலக்கணம் வகுத்தவர் யார்? தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி என்று இலக்கணம் வகுத்தவர் ஆன்சர் பரிதிமார் கலைஞர் என்பது சரி. சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் யார்? சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் ராஜாஜி என்பது சரி. உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்ற வரிகளில் உவா என்ற சொல்லின் பொருள் என்ன? உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்ற வரிகளில் உவா என்ற சொல்லின் பொருள் அமாவாசை என்பது சரி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் பொருந்தாதவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் 10 பேர் எழுதியுள்ளனர். அதில் நாதமுனி என்பது பொருந்தாத ஒன்றாகும். உத்தம சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? உத்தம சோழன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன்ல செல்வராஜ் என்பது சரி. நான் என்பது வேறொருவன் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? நான் என்பது வேறொருவன் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், ஐயப்ப மாதவன் என்பது சரி. சுகுண சுந்தரி என்ற நூலை எழுதியவர் யார்? சுகுண சுந்தரி என்ற நூலை எழுதியவர் மாயூரம் வேதாநாயகம். வேதநாயகம் என்பது சரி. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தீசு நடராசன் என்பது சரி. பிக்சன் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஃபிக்ஷன் அந்த சொல்லின் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா புனைவு என்பது சரி. காட்டுவாத்து என்ற நூலை எழுதியவர் யார்? காட்டுவாத்து என்ற நூலை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி என்பது சரி. சிற்பி பாலசுப்பிரமணியன் எந்த நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஒரு கிராமத்து நதி என்பது சரி. நர்த்தகி நடராஜ் அவர்கள் யாரிடம் நடனம் கற்றார்? நர்த்தகி நடராஜ் அவர்கள் யாரிடம் நடனம் கற்றார்? ஆன்சர், தஞ்சை கிட்டப்பா என்பது சரி. பூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று கூறியது யார்? பூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று பாடியவர் பார்த்தீங்கன்னா இன்குலாப்பாவார். மனோன்மணியம் உள்ள நூலில் உள்ள கிளை கதையின் பெயர் என்ன? மனோன்மணியம் இந்த நூலில் உள்ள கிளை கதையின் பெயர் பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம் என்பது சரி.
தானா குமாரசாமி அவர்கள் தமிழ் வங்க மொழிகளுக்கு ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருதினை எந்த அரசு வழங்கியது? நேதாஜி இலக்கிய விருதினை தானா குமாரசாமி அவர்களுக்கு வழங்கிய அரசு வங்காள அரசு என்பது சரி. தாமரை நெஞ்சம் என்ற நூலை இயற்றியவர் யார்? தாமரை நெஞ்சம் என்ற நூலை இயற்றியவர் அகிலன் என்பது சரி. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளரான பிருத்திகா யாசினி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? பிருத்திகா யாசினி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? சேலம் என்பது சரி. திருவிக்கா அவர்கள் யாரிடம் சைவ நூல்களை கற்றார்? திருவிக்கா யாரிடம் சைவ நூல்களை பயின்றார்னு பார்த்தீங்கன்னா மயிலை தணிகாசலம் என்பது சரி. நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் யார்? நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் என்பது சரி. வண்ணந்தாமே நாளைந்தென்ப என்று கூறும் நூல் எந்த நூல்? வண்ணந்தாமே நாளைந்தென்ப, நாளைந்தென்ப என்று கூறும் நூல் ஆன்சர் தொல்காப்பியம் என்பது சரி. வீழ்வது போல் தனித்தாலும் கொடிய ஆட்சி இவ்வரிகளை இயற்றியவர் யார்? வீழ்வது போல் தனித்தாலும் கொடிய ஆட்சி இவ்வரிகளை இயற்றியவர் கனக சுப்புரத்தினம் என்பது சரி. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார்? பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் சுந்தர ராமசாமி என்பது சரி. உணவையும் உறக்கத்தையும் தவிர இவ்வரிகளை இயற்றியவர் யார்? உணவையும் உறக்கத்தையும் தவிர இவ்வரிகளை இயற்றியவர் ஆத்மா நாம் என்பது சரி. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், அப்புறம் அதே மாதிரி நாடக உலகின் இமயமலை என்று போற்றப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆவார். சுண்ணாம்பு காரை பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவியக்கலை நுட்பம் எது? சுண்ணாம்பு காரை பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலை நுட்பம் பிரஸ்கோ ஓவியங்கள் என்பது சரி. திருச்சாளர் முறையில் மாணிக்க வாசகர் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? திருச்சாளர் முறையில் மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா 20 பாடல்களை பாடியுள்ளார் என்பது சரி. திருவாசகத்தில் அமைந்துள்ள திருப்பதிகங்கள் மற்றும் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை என்ன? திருப்பதிகம் எத்தனை, மொத்த பாடல்கள் எத்தனை? ஆப்ஷன் சி, அதாவது உங்களுக்கு திருப்பதிகங்கள் 51, மொத்த பாடல்கள் 658 என்பது சரி. மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எந்த ஊர்? ஆப்ஷன்ல பாருங்க, மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் என்பது சரி. வேற்றுமை நாமன்னல் சரியாமோ இப்பாடலை பாடியவர் யார்? வேற்றுமை நாமன்னல் சரியாமோ என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் பே தூரன் என்பது சரி. சீரா புராணத்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமர் புலவர் இயற்றினார்? சீரா புராணத்தை யாருடைய வேண்டுகோள்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதக்காதி என்பது சரி. போர்பு உருமுரசின் இறங்கி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? போர்பு உருமுரசின் இறங்கி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க, அக 400 என்பது சரி. அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 145 பேர் என்பது சரி. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன? ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளாக வந்துள்ளன என்பது சரி. தாய்மொழியிலே பயின்று யாதும் உளரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் என்று பாடியவர் யார்? தாய்மொழியிலே பயின்று யாதும் உளரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் என்று பாடியவர் ரா மீனாட்சி என்பது சரி. புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உண் என்று இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உண் என்று இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை என்பது சரி.
முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் இவ்வரிகள் யாருடைய சிறப்பை கூறுகிறது? முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் இவ்வரிகள் யாருடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மாணவரின் சிறப்பை கூறுகிறது என்பது சரி. இன்னாய் பெருமனின் ஒன்னாதோர்க்கே இப்பாடல் யாரால் யாருக்கு பாடப்பட்டது? இன்னாய் பெருமனின் ஒன்னாதோர்க்கே இப்பாடல் யாரால் யாருக்கு பாடப்பட்டது? ஔவையாரால் அதியமானுக்கு பாடப்பட்டது என்பது சரி. கொற்கை வஞ்சி தொண்டு வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் யார்? கேவிடி. கொற்கை வஞ்சி தொண்டு வளாகத்தை ஆய்வுலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் ஆர். பாலகிருஷ்ணன் என்பது சரி. எழுத்து என்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? எழுத்து என்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சி. சு. செல்லப்பா என்பது சரி. எட்டு தொகை நூல்களில் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எந்த நூல்? எட்டு தொகை நூல்களுள் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை என்பது சரி. கீழ் கண்டவற்றுள் பிரம்மிள் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு எது? பிரம்மிளின் சிறுகதை தொகுப்பு எது? ஆன்சர் லங்காபுரி ராஜா என்பது சரி. ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுகள் அன்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுபல் அன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல் என்பது சரி. இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் யார்? இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் முத்துலிங்கம் என்பது சரி. யுகத்தின் பாடல் என்னும் கவிதை யாருடையது? யுகத்தின் பாடல் இது வில்வரத்தினம் அவருடையது என்பது சரி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார்? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் கம்சதேவ் என்பது சரி. சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார்? சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் ஜெயகாந்தன் என்பது சரி. முகமது ரபி என்ற இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி எண்பதுகளில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? முகமது ரபி என்ற இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி எண்பதுகளில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? கணையாளி என்பது சரி. கொன்றை வேந்தன் என்பது என்ன நூல்? ஆன்சர் ஆப்ஷன்ல பாருங்க. கொன்றை வேந்தன் என்பது பிற்கால அறநூல் என்பது சரி. எழுவரின் கொடைப்பெருமை மற்றும் பெருஞ்சித்தனாரின் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எழுவரின் கொடற்பெருமை மற்றும் எந்த நூலில் பெருஞ்சித்தனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுவரின் கொடைப்பெருமை எந்த நூலில் பாடப்பட்டுள்ளனா சிறுபாணாற்று படை என்பது சரி. மேன்மை தரம் மேன்மை தரும் அறம் என்பது என்ன? ஆப்ஷனில் பாருங்க. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது என்பது சரி. எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன்? அது எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை கண்ணதாசன் எழுதி திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1949 ஆகும். தான் பெற்றதை பிறருக்கும் வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டுள்ளது? தான் பெற்றதை பிறருக்கும் வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரி. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு காந்தி அமைதி விருது வழங்கிய நாடு எது? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு காந்தி அமைதி விருது வழங்கிய நாடு சுவிட்சர்லாந்து என்பது சரி. மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ என்ன பூ? மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ
எதுன்னு பார்த்தீங்கன்னா வாகைப்பூ என்பது சரி. ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் காமு செரீப் என்பது சரி. இந்திரன் முதலாக திசைபாலர், மொத்தம் எத்தனை பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவன் யார்? ஓ, திசைபாலர் எட்டு பேர், ஆட்சி செலுத்தியவன் யார்? அதான் கேள்வி. இந்திரன் முதலாக திசைபாலர், ஆன்சர் எட்டு பேரும், ஒன்று ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவன் சோழன் என்பது சரி. ஊக்கம் புதிது உரம் புதிது, இதில் உரம் என்ற சொல் குறிப்பது என்ன? ஊக்கம் புதிது உரம் புதிது, இதில் உரம் என்ற சொல் குறிப்பது வலிமையை குறிக்கிறது. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் இளங்கோவடிகள் என்பது சரி. அழகர் மலை என்பது எந்த மலை? ஆன்சர் அழகர் மலை என்பது திருமால் குன்றம் என்பது சரி. விடுபட்டதை நிரப்புக, தேவர் அணையர் கயவர் அவரும் தாம், விடுபட்டது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தல் ஒழுகலான் என்பது சரி. செங்கீரை பருவம், செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை எந்த மாதங்களில் மென்மையாக அசையும்? செங்கீரை பருவம், செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை எந்த மாதம்னு பாருங்க. ஐந்து மற்றும் ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் என்பது சரி. எந்த அம்மன் வழிபாட்டிற்கு ஒரு பகுதியாகவும் தெருக்கூத்து இருக்கிறது, அது எந்த அம்மன்? ஆன்சர் திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் தெருக்கூத்து இருக்கிறது என்பது சரி. இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எந்த காண்டம்? இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம், ஆன்சர் திரு ஆலவாய் காண்டம் என்பது சரி. கேள்வியினான் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? கேள்வியினான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வினையாளனையும் பெயர் என்பது சரி. ஜப்பானில் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் உள்ள இயந்திர மனிதனின் பெயர் என்ன பெயர்? ஜப்பானில் வரவேற்பாளராக மற்றும் பணியாளராக உள்ள இயந்திர மனிதன் பெப்பர் என்பது சரி. நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் என்ற கூற்று யாருடையது? நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் என்று கூற்று யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் என்பது சரி. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னவென அழைக்கப்படுகிறது? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் பார்த்தீங்கன்னா வளாநிலை என்று அழைக்கப்படுகிறது. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார்? உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் அறிவுமதி ஆவார். அசையி கெளியி இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, அசையி கெளியி இது வந்து சொல்லிசை அளபடை என்பது சரி. நைடதம் கூர்ம புராணம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி முதலிய நூல்களின் ஆசிரியர் யார்? நைடதம் கூர்ம புராணம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி முதலிய நூல்களின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் என்பது சரி. தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஒன்பது வகைப்படும் என்பது சரி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிட்டுள்ளார்? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் என்பது சரி. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடை
அடியில் பாக்கம் என்பது என்ன? சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிற்றூரை குறிக்கும். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்ற கூற்றுடன் தொடர்புடையவர் யார்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்ற கூற்றுடன் தொடர்புடையவர் தனிநாயகம் அடிகள் என்பது சரி. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன செய்தி? பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எதுன்னு பாருங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் என்பது சரி. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் நாமக்கல் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம மாதிரி தேர்வு 5 ஒரு முக்கியமான 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.